ரிட்டர் ஃபேன்சு வணக்கம் திஸ் வீடியோ அபவுட் இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா ஸோ ஆல்ரெடி நம்ம டி டுவெண்ட்டி ஸ்குவாட பற்றி நிறைய பேசியாச்சு அண்ட் ருத்ராஜ் கைக்குவாடுக்கு ஏன் இடம் இல்லை பிசிசியோட பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய பேசியாச்சு சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இந்த தமிழில் தான் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஓடிஎஸ் ஸ்குவாடை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா சிமிலர் இதே ஸ்குவாடில் தான் சின்ன சின்ன ஆல்டர்னேஷன்லாம் பண்ணி பட்டுங்க பார்த்து அப்படியே சாம்பியன்ஸ்லாப்பி போக போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஆறு பேர் ஏழு பேர் அப்படியே தான் இருப்பாங்க ஒரு சில பேர் மட்டும் தான் சான்ஸ் அப்படிங்கறது ஹைலி பாசிபிள் அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு ஸ்ரீலங்கா கூட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பா அப்டேட் எல்லாமே வந்து சேரும் சரி வாங்க வீடியோ போலாம் ஸோ வீடியோக்குள்ள கூட போறதுக்கு முன்னாடி ஒரு நபரை பத்தி பேசியாகணும் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஒவ்வொரு கமெண்டா பார்த்து படிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல கமெண்டா இருந்தால் ஓகே ஸோ பேட் கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் இவர் கேட்ட கேள்வி அப்படிங்கிறது கொஞ்சம் புரியாம கேட்டிருக்காரு அதை வந்துட்டு நம்ம ஆடியன்ஸ் முன்னாடி எடுத்து சொல்லணும் இல்லையா ஸோ நான் இருந்தாலும் அவருடைய நேமோ ப்ரொஃபைல் பிக்சரோ எதுவுமே மென்ஷன் பண்ணல அடிச்சுதான் விட்டுருக்கேன் கமெண்ட் மட்டும் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறத பாருங்க தற்குறி மாதிரி பண்ணாதீங்கடா அதாவது அவர் என்ன அவருடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா ருத்ராஜ் கைகோடு நம்ம ஜஸ்டிஸ் பார் ருத்ராஜன் போட்டிருக்கோம் இல்லையா தமிழ்நாட்டு பையன் சாய் சுதர்ஷனுக்கு ஏன் போடல அவருடைய ஃபார்ம் நல்லா கன்சிஸ்டன்ட்டா இருக்கு சோ அப்படி பார்க்கும்போது அவரு ஆடனும் இல்லையா சோ நீங்க ஏன் போடல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கேட்டிருந்தாரு கரெக்ட் தான் பிரதர் உங்களுடைய கோவம் வந்துட்டு கரெக்ட் தான் நம்ம தமிழ்நாட்டு பையன் சாய் சுதர்ஷனுக்கு கேக்கணும்னா ஆனா ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ தமிழ்நாடு பிரீமியர் லீக் நடந்துட்டு இருக்கு ஸோ ஆப்ஷன்ல அவங்கள வாங்கியிருக்காங்க அவருடைய டீமுக்காக அவரு ஆடிதா ஆகணும் ஸோ இந்தியா டூர் ஆஃப் ஜிம்பாவே அந்த டூர்லயே அவர் இருந்தார் ஒரு மேட்ச் பெஞ்சில் தான் கொண்டார் காரணம் என்ன அப்படின்னா ஸ்குவாடில் இருந்தப்பவும் கூட அந்த மனுஷனுக்கு பேட்டிங் வாய்ப்பு வரல அதுக்கு முன்னாடியே ரெண்டு பேருமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு வரல அந்த மேட்சோட கிளம்பி தமிழ்நாட்டுக்கு சொந்த டீமுக்காக ஆடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டார் ஸோ அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிஎன்பிஎல் போகிறதுனால ஆகஸ்ட் நாலு தான் ஃபைனல் அப்படிங்கிறதுனால அவரை செலக்ட் பண்ணால் டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும் அதுக்குள்ளே டி நடந்து முடிஞ்சிருது தொடர்ந்து மூணு நாளில் மூணு மேட்ச்சும் முடிச்சிடுறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப வாஷிங்டன் சுந்தர் மட்டும் எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் டி டுவெண்ட்டி அண்ட் ஓடி ரெண்டுலையுமே இருக்காரு டி டுவெண்ட்டி ஆடாட்டியும் அவரு ஓடி ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு ஏன்னா ஓடியோட செகண்ட் கேம் ஆகஸ்ட் நாலு தான் நடக்குது கடைசி மேட்ச்லயாவது அவர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி அவருடைய டீம் வந்துட்டு குவாலிஃபை ஆகலைன்னா அதுக்கு முன்னாடியே கூட கிளம்பியும் போயிடுவாரு இந்த மாதிரி நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ இதுதான் அதுக்கான ரீசன் சோ நல்லா நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு எதுனால இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சாய் சுதர்சன் திலக்கு வருமா ஏகப்பட்ட லெஃப்ட் ஹேண்டருக்கு சான்ஸ் இருக்குதான் பட் இருந்தாலும் தமிழ்நாடு பிரீமியர் பண்ணிக்கல ஆப்ஷன்ல அவர் செலக்ட் ஆயிருக்காரு அந்த அமௌண்ட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆடி ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் ஆல்ரெடி இந்தியா மேட்சையே ஸ்கிப் பண்ணிட்டு இங்க வந்து தமிழ்நாட்டுக்காக அவருடைய மண்ணுக்காக ஆடிட்டு இருக்காரு ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரதர் உங்களுடைய நேம் என்னங்கிறத நான் மென்ஷன் பண்ணல பட் இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தப்பவே என்னதான் சொல்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஓகேவா சரி ஓகே அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ள போவோம் சரி ஓகே ஆல்ரெடி நம்ம பேசியிருந்த மாதிரி இந்த ஒரு ஓடி ஸ்குவாட் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா இதை தான் கிட்டத்தட்ட ஆல்ரெடி சிமுலர் பிளேயர்ஸ் எல்லாமே உள்ள வருவாங்க ரோஹித் சர்மா விராட் கோலி அந்த இடத்த சீல் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம் அண்ட் இதுல பும்ரா இல்ல பும்ரா ஹாலிடேல சுத்திட்டு இருக்காப்ல அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தப்போ அவரும் இந்த ஸ்குவாட்ல வந்துருவாரு அண்ட் சம்மி ஃபிட்டா இருந்தா சமயம் உள்ள வந்துருவாரு இது போக மீதி இருக்கக்கூடிய ஆளுகளை தான் அப்படியே பட்டு டிங்கரிங் பார்க்க வேண்டியதா இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்குவாட்ல யார் யார் இருக்கானுங்கிறத ஒன்ஸ் பாத்திரலாம் ஓகேவா ரோஹித் சர்மா சுட்மன் கில் ஸோ ரோஹித் சர்மா கேப்டன் கில் பொறுத்த வரைக்கும் வைஸ் கேப்டன் விராட் கோலி கே எல் ராகுல் ரிஷப் பன் ஸ்ரேயா சையர் சிவம் தூபி குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் வாஷிங்டன் சுந்தர் ஹர்தீப் சிங் ரியான் பராக் அப்சர் பட்டேல் கலீல் அகமது அன் ஹர்சித் ரானா சோ நம்ம

நம்மளுடைய ஜெய்ஸ்வாலோ அப்படி இல்லைன்னா பட்லரோ அவுட் ஆயிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும்போது மிடில் ஆடர்ல நல்ல மெச்சூர்டான இன்னிங்ஸ் நிறைய ஆடி கொடுத்தாருங்க உண்மையாலுமே ரியான் பராக பாராட்டி ஆகணும் அந்த அளவுக்கு குவாலிட்டியான பேட்டிங் வச்சிருக்காரு அவர்னால ஒரு பதினஞ்சு பால் பிடிச்ச முப்பது ரன் அடிக்க முடியும் பாஞ்சு நாள் பாஞ்சு பால் பிடிச்ச பதினஞ்சு ரன் இரு ரன் அப்படிங்கிற மாதிரி தட்டி தட்டி ஓடி மாதிரி ஆட முடியும் டீமோட சுச்சுவேஷன் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடிட்டு இருப்பார் சோ ரியான் பராக் என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பண்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்றேன் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஸ்குவாட் எப்படி இருக்கும் யாரெல்லாம் வரக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு

கிடையாது சோ இந்த மாதிரி எல்லாருமே ரொட்டேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கறது ஹைலி பாசிபிள் இருந்தாலும் என்னுடைய லெவனில் யார் யார் இருக்கணும் அப்படின்னா ரோஹித் சர்மா கில் விராட் கோலி கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் ஸ்ரேயசையர் இவங்க எல்லாருமே இருக்கணும் ஸோ அது போக பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சூஸ் பண்றது ஆப்வியஸாக பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷித் ரான் அவரை சூஸ் பண்ணுவேன் கலில் அகமது அவர் தான் நம்ம ஆப்வியஸாக டெஸ்ட் பண்ணி ஆகணும் அண்ட் முகமது சிராஜ் இவங்க மூணு பேர் சோ இது போக வேணும்னா ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் எடுத்தோம்னா ஒரு ஆல் ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜிம்பாவே டூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா மேட்சுமே ரெண்டு விக்கெட்டு இருபது ரெண்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கறது இருந்துட்டு தான் இருந்துச்சு அவரே பார்த்து அப்படின்னா டிஎன்பி கூப்பிட்டு இருந்தாலுமே அவருடைய டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னால ஒரு ரெண்டு மேக்ஸ் தான அப்படிங்கிற மாதிரி ரெக்வெஸ்ட் கேட்டுட்டு ஃபுல்லா ஆடி முடிச்சுட்டு போனாரு ஸோ அந்த அளவுக்கு பார்த்து அப்படின்னா அவருக்கு அந்த பொட்டன்சியல் இருக்கு அடுத்த ஆல் ரவுண்டர் ஒரு ஜட்டு வெளியில போறாரு அப்படின்னா டி டுவெண்ட்டில் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அக்ஷர் பட்டேல் ஆல்ரெடி இருந்தாலுமே ஒரு வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க நல்லா பண்ணாரு அப்படின்னா தமிழ்நாட்டு பையன் அங்கே போய் செட்டில் ஆயிடலாம் ஸோ வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ஸோ இவங்க எல்லாருமே ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படியே கட் பண்ணி சாம்பியன் ஷாப்பியோட ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தோம்னா இதுல கண்டிப்பா இருக்கக்கூடிய ஆள்கள் வந்துட்டு ரோஹித் சர்மா விராட் கோலி

எல்லா ஒரு நீட்டான விக்கெட் கன்சிஸ்டண்டா போட்டாரு எக்கனாமிக்கலா போட்டாரு ஒரு மேட்ச் குரோசியில ஒரு இருபத்தி ரன் அடிச்சு கொடுத்தாரு சோ வாஷிங்டன் சுத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள் சோ இந்த ஸ்குவாட்லயே அக்ஷர் பட்டேல் இருக்காரு பட் இருந்தாலும் அவருக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்களா இல்ல உள்ள எடுத்து போட்டு விளையாடுவாரா அப்படிங்கறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ ஓவராலா எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத தரமா கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க